फ्रेंड्स ना उंगलुडैय फिनी जोसफ इन्रैक्कु तय्यल पाड पगुदियिल नम्मलुडैय पाडंगळै पार्क्कलाम वांग गुड मॉर्निंग फ्रेंड्स ना उंगलुडैय फिनी जोसफ इन्नैक्कु ऊसी वेलैयुम उडै तयारित्तलुम मत्रुम पूत्तय्यल अदावदु करुत्तु अल्ल लेसन 1 नम्म पार्ப்போம் இது எதற்குனா TRB எக்ஸாம் TED எக்ஸாம் இந்த மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம்க்கு நீங்க இத ரெஃபர் பண்ணாலே போதும் நீங்க அதனுடைய क्वेश्चंस எல்லாத்துக்கும் ஆன்சர்ஸ் நீங்க கரெக்ட்டா எழுத முடியும் ஓகேங்களா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் லெசன் பாப்போம் தையலுக்கு தேவையான கருவிகள் அதன் பயன்கள் தையல் கலையை கற்றுக்கொள்வதற்கு முன் அதற்கு தேவையான கருவிகளின் தன்மைகளை பற்றியும் அவைகளை உபயோகிக்கும் முறைகளை பற்றியும் தெரிந்து கொள்வது அவசியம் இப்போ தையல் தைப்பதற்கு வேண்டிய கருவிகள் என்னன்னுன்றத நம்ம பார்க்கலாம் ஊசி அளவு நாடா இன்ச் டேப் 3 கத்தரிக்கோல் 4 துணி 5 நூல் உருண்டை நூல் ரீல் நூல் 6 விரல் உறை அங்குஸ்தான் 7 தாள் பிரவுன் பேப்பர் 8 அடிகோல் ஸ்கேல் 9 கலர் பென்சில் சிவப்பு மற்றும் நீலம் 10 மார்க்கிங் சக்கரம் ட்ரேசிங் வீல் 11 குண்டூசி 12 பல் கத்தரி 13 மார்க்கிங் சாக் 14 படிமான பெட்டினா அயன் பாக்ஸ் 15 அளவு உடை 16 உடைகளை பாதுகாக்க பெட்டி இப்போ இதுல என்னன்னா அளவு நாடானா இன்ச் டேப்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன் இப்போ நீங்க ரெண்டுதேயுமே நீங்க படிச்சு வச்சுக்கோங்க ஏனா தா இங்கிலீஷ்லயும் கேட்பாங்க தமிழ்லயும் கேட்பாங்க எக்ஸாம்ல ஏனா ரெண்டு பேருமே உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாதான் நீங்க அதக்குரிய சரியான ஆன்சரை எழுத முடியும் இப்போ அதனுடைய வரைபடத்தை நம்ம பார்க்கலாம் பாருங்க துணி ஊசி நூல் கத்தரிக்கோல் அளவுஸ்கோல் பென்சில் குத்தாணி ஃப்ரேம் फ्रेम வந்து இது எம்ப்ராய்டரி செய்யிறதுக்கு யூஸ் ஆகும் அடுத்து பெட்டி அளவு நாடா விரல் உறை இங்க் பாட்டில் இவை எல்லாம் வந்து இதனுடைய வரைபடம் ஓகேங்களா இப்போ திரும்பவும் வரோம் தையல் தைப்பதற்கு வேண்டிய கருவிகள் அப்படிን கேட்டாங்கனா இதல 16 உண்டு இந்த 16 ஐயும் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ அடுத்தடுத்த வீடியோல இதனுடைய விளக்கத்தை நான் போடுறேன் ஓகேங்களா அத நீங்க பார்த்து பயனடைந்துக்கோங்க